குடுத்துருங்க எனக்கு சேர வேண்டிய பாகத்தை எனக்கு என்ன பண்ணுங்க பிரிச்சு கொடுங்க அப்படினு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு என்ன பண்றான் தன் தகப்பனை எடுத்து பிரிச்சு எடுத்துன்னு போயிரான் தன் நண்பர்களோட போறான் போய் அவனுக்கு பிரியமான படி எல்லாத்தையும் என்ன பண்றான் அந்த சொத்து எல்லாம் எடுத்து போய் வித்து அதை செலவழித்து மற்ற அவனுக்கு எப்படி பாவமான வழிக்கு எங்கெங்க போக முடியுமோ அவங்க கிட்ட அந்த பணம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண அவன் நான் அந்த பணத்தை எடுத்து போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு குடிச்சிட்டு மத்தபடி பாவத்தை எல்லா பாவத்திலயும் அந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டான் தன்னிட்ட பணமே இல்ல தன் தகப்பன் இடத்துல இருந்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படி போய் அவன்கிட்ட பணமே இல்லாத சமயத்துல தன் கூட இருந்தவங்க நண்பர்கள் கூட அவனுக்கு உதவி செய்யல ஆனா அவன் என்ன பண்ணான் அவனும் பசி தாங்கல ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா அப்புறம் ஒரு வாரம் பார்த்தான் தன்னால பசி தாங்கல அந்த ஊர்ல அவன் தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான் தன்னுடைய சொத்தை வாங்கி இந்த சொத்துல நம்ம வாழ்ந்தலாம்னு இவர் போனவர் போயிட்டு அங்க தன்னுக்கு தான் கிட்ட இருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் கூட இருந்தாங்க அவன்கிட்ட பணம் எல்லாம் செலவான உடனே என்ன பண்ணிட்டாங்களா அவங்க எல்லாம் விலகி போயிட்டாங்க ஆனா இவன் மட்டும் என்ன பண்ணா இவனுக்கு பசி தாங்கல நம்ம அப்பாட்ட போய் சண்டை போட்டு இந்த நிலத்தெல்லாம் நம்ம பிரிச்சு வாங்கிட்டு வந்துட்டோமே நமக்கு தேவையான சொத்து எல்லாம் நம்ம பிரிச்சு வாங்கி வந்துட்டோமே இந்த நேரத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நம்ம அப்பா முகத்துல எப்படி போய் பாக்குறதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் அந்த தூர தேசத்துல இருக்கிற நம்ம ஒரு நல்ல வசதியான ஐஸ்வர்யமான ஒரு வீட்டுல போயிட்டு எங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க பசி தாங்கல உங்க வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் கேட்ட உடனே அந்த ஐஸ்வர்யன் என்ன பண்ணான் வேலை கொடுக்குறான் வேலை கொடுத்த உடனே இவனுக்கு சாப்பாடு அங்க பத்தல இவன் தன் தகப்பன் இடத்துல இருக்கும்போது நல்ல சம்பூர்ணமான சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல சந்தோஷமா இருந்தான் ஆனா இவன் தன் நண்பர்களோட பேச்ச மற்ற பிள்ளைகளோட பேச்ச கேட்டுன்னு தன் ஆஸ்தி பிரித்து போய் இப்படி அழிஞ்சு போன நேரத்துல அவனுக்கு ரொம்ப பசி தாகம் அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அவன் என்ன பண்றாங்க அந்த தேசத்துல போய் அந்த அந்த ஐஸ்வர்யன் கிட்ட வேலை கேட்கும் போது அவன் என்ன வேலை கொடுக்குறான் தெரியுமா என்கிட்ட ஒரு வேலையும் இல்ல பன்றிகள் இருக்குது அந்த பன்றிகளை வேணா நீ மேய்த்து தினைக்கே நீ அந்த பன்றிகளை நீ மேய்த்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.